ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம குங்குமச்சிமிழில் இந்த பொருளை போட்டு தினமும் அந்த குங்குமத்தை வைத்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், பொன்னும் பொருளும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் வருமானம் வந்து அதிகரிக்க வேண்டும், வறுமை வந்து இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு, அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து எப்போதுமே நிறைந்து இருக்கணும், சந்தோஷம் அப்படின்றது குறையவே கூடாது அப்படின்னு நம்ம எத்தனையோ பரிகாரங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுவும் குங்குமத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். குங்குமம் அப்படின்னாலே மங்களம் அப்படின்றது பொருள். அந்த மங்களகரமான குங்குமத்தில் ஒரு சின்ன பொருளை சேர்த்து நீங்கள் அந்த குங்குமத்தை தினமும் வைப்பதன் மூலம் நம்ம சொன்ன அந்த அனைத்து விஷயங்களும் உங்கள் வீட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களையும் குங்குமத்தையும் என்றைக்குமே பிரிக்கவே முடியாது. பெண்கள் வந்து அந்த குங்குமத்தை பெண்கள் வைத்தால்தான் அந்த பெண்களுக்கே ஒரு தெய்வ கலை வந்து கண்டிப்பாக வரும். சிலர் பார்த்திங்கன்னா அந்த குங்குமத்தை தினமுமே வச்சுட்டு போவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி நல்ல நாட்களில் வைப்பாங்க. நீங்கள் வந்து தினமுமே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும், தீர்க்க சுமங்கலி யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த குங்குமத்திற்கு நீங்கள் நினைக்கக்கூடியதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இருக்கின்றது. ஏன்னா மகாலட்சுமியின் அம்சமாகவும் அம்பாளின் அம்சமாகவும் தான் இந்த குங்குமம் வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு, லக்ஷ்மி கடாட்சம், வருமானம் இது எல்லாமே வந்து பெருகுவதற்கு இந்த குங்குமத்தை வச்சு நீங்கள் இந்த பொருளை சேர்த்து அந்த குங்குமத்தை டெய்லி நீங்கள் வச்சுக்கிறீங்க. அந்த பரிகாரத்திற்காக நல்ல தாழம்பூ குங்குமத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறீங்க. நல்ல வாசனையான குங்குமத்தை வாங்கிக்கிறீங்க. அல்லது ஏதாவது கோவில் வாசல், ஸ்பெஷலான ஒரு கோவில் வாசலில் அந்த குங்குமத்தை வாங்குவது சிறப்பு. இப்போ அந்த குங்குமத்திற்குள் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு பொருள். இந்த கோமதி சக்கரம் உள்ளவர்களது வீடு மிகவும் சந்தோஷமாக சகல சௌபாக்கியத்துடன் இருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். வீட்டில் தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், அந்த பிரச்சனைகள், அதே போல் நம்ம வாஸ்துவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்திற்குமே அந்த தோஷங்களை எல்லாம் இந்த கோமதி சக்கரமானது நீக்கிவிடும். இந்த மாதிரி சின்ன வடிவத்தில் அந்த கோமதி சக்கரம் வந்து இருக்கும். அதை வந்து உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்கள் இப்போவே பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அது ஆன்லைன்லேயே கிடைக்குது. நீங்கள் வந்து அது ஒரிஜினல் தானா அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க. அதை வாங்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பாலில் வந்து நம்ம வந்து போட்டுடணும். கொஞ்சம் நேரம் வந்து அந்த பாலில் போட்டு கழுவணும். தண்ணீரில் கழுவுவதை விட ஃபஸ்ட்டு அந்த பாலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணீரில் அதை வந்து கழுவி துடைச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கோமதி சக்கரம் வந்து ஒரு கலர் வந்து பாலில் போட்டவொன்னா நல்ல வெண்மை நிறத்தில் மாறும். அதனால தான் ஃபஸ்ட்டு பாலில் வந்து நம்ம வந்து ஊற வச்சு கழுவணும் அப்படின்றது. இந்த கோமதி சக்கரத்தை வந்து நீங்கள் ஒரே ஒரு கோமதி சக்கரம் போதும், அந்த குங்குமத்திற்கு அடியில் இந்த கோமதி சக்கரத்தை வந்து வச்சுருங்க. அதாவது தலைகீழாக வைக்கக்கூடாது. அந்த சக்கர வடிவில் இருப்பது அந்த சுழி வந்து மேலே தெரியணும். அதற்கு மேலே குங்குமத்தை வந்து கொட்டி வச்சுருங்க. அந்த தாளம்பூ குங்குமத்தை ஏதாவது உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோவிலில் வாங்கிய குங்குமத்தை கொட்டி வைத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன் வந்து கிடைக்கும். இந்த குங்குமத்தை நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டே வாங்க. நீங்களும் வைக்கலாம், வேலைக்கு போகிறவங்க, உங்கள் குழந்தைகள் அனைவருமே, உங்கள் கணவரை வந்து இதை வச்சுக்கிட்டே போச்சு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெளியில் நல்ல ஒரு செல்வாக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பண வரவும் அவங்களுக்கு வந்து அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். பெண்கள் வந்து இந்த குங்குமத்தை தொடர்ந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி யோகத்தை நீங்கள் வந்து பெற முடியும். அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து வச்சு விடுங்க. உங்கள் குழந்தைங்க படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டி நன்றாக படிப்பார்கள். இந்த கோமதி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மகாவிஷ்ணுவின் அந்த சக்கரம் அப்படின்றது இருக்கும். அதனால தான் இந்த கோமதி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரம் அப்படின்றது அதற்கு பேர் வந்துச்சு. மகாலட்சுமிக்கு பிரியமானது.
இந்த கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி சகல சௌபாக்கியத்துடன் வந்து தங்குவார் அப்படின்றது ஐதீகம். இயற்கையின் படைப்பில் இந்த கோமதி சக்கரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். இதை கண்டிப்பாக வாங்கி நம்ம சொன்ன மாதிரி அந்த குங்குமத்தில் வச்சு நீங்கள் அதை தினமும் வைத்து கொண்டே வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது பெருகும். உங்களது அந்த வேண்டுதல் அனைத்துமே வந்து நல்லபடியாக நடக்கும். இருக்கக்கூடிய அந்த உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் அனைத்துமே வந்து நீக்கும் அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த கோமதி சக்கரம். கோமதி சக்கரத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா ஒரு சிகப்பு துணியில் அந்த கோமதி சக்கரத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தினந்தோறும் வழிபட்டுக்கிட்டே வரும் பொழுது உங்கள் வீட்டில் பண வரவு அப்படின்றது அதிகமாகும். அதே போல் நீங்கள் வீட்டில் பீரோ அந்த பணம் வைக்கும் லாக்கர் அதை தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையுமே வைங்க. நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும். இந்த குங்குமத்தில் வைத்து நீங்கள் வந்து அதை தினமும் வைத்து கொண்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த குங்குமத்தை வந்து வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா அந்த குங்குமத்திற்கு இயற்கையாகவே மங்களத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கின்றது. அது கூட இந்த கோமதி சக்கரமும் சேரும்போது அங்கு வந்து பல மடங்கு அந்த சக்தி வந்து அதிகரிக்கும். மேலும் வெள்ளி குங்குமச்சமில்ல நீங்கள் இதை வந்து பரிகாரத்தை செஞ்சு பயன்படுத்தி வரும் பொழுது இன்னுமே அந்த சுக்கர பகவானின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளி இருந்தால் நீங்கள் வந்து அதில் பயன்படுத்தலாம், இல்லாட்டி உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான குங்குமச்சமில் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் வீட்டில் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வந்து தங்குவார்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் எளிமையான பரிகாரம் பயன்படுத்தி நீங்களும் பலனை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.